Hi friends, welcome to Sweet Chilli சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். கார்லிக் சில்லி ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸில் 1 வீக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்பலாம் லேட் ஆகாது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கு 8 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி நல்லா தண்ணியில் நல்லா ஊற விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸ் தான் இதுவும். இப்போ நம்ம அந்த 8 காஞ்ச மிளகாவும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நீங்கள் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. வினிகர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணுன்றதுக்கு நான் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 தக்காளி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு நல்ல காரமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு 4 காஷ்மீர் மிளகாய், 4 நார்மல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதை அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. இப்போது பொடி பொடியாக கட் பண்ண 1 துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து தக்காளி போடுறதுனால அவ்வளோ காரம் இருக்காது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில்லி சாஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டு தேவையில்லை. சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சேம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் போட்டாலும் நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டால் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கோங்க. 1-2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். மீதி இருக்கிற பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, மறுபடியும் செய்யும் போது யூஸ் ஆகும். இதுவே உப்பு பதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ரைஸை செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அப்படிலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி ரைஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.